நிறப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் பொழுதிலே. கலங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றும் இல்லையே, இடைவிடாத முயற்சி என்றும் பொய்த்ததில்லையே. தொலைத்தது கிடைத்திடாமல், நினைத்தது நடத்திடாமல், இலக்குகள் முடிவதில்லை, காப்பதில்லை வெற்றியே. ஜட ஜட ஜாட ஜாட ஜா பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் பொழுதிலே. கலங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றுமில்லையே, இடைவிடாத முயற்சி என்றும் பொய்த்ததில்லையே. தொலைத்தது கிடைத்திடாமல், நினைத்தது நடந்திடாமல், இலக்குகள் முடிவதில்லை, தோற்பதில்லை வெற்றியே. திரு எஸ் பெரியநாயகம் தலைமை ஆசிரியர் அவர்களின் வாழ்க்கை பயணச் சுவடுகள். இந்த குறும்படம் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் திரு எஸ் பெரியநாயகம் அவர்களுக்கு அர்ப்பணம். உலக மாமறை பரிசுத்த விவிலியத்தில் திருப்பாடல்கள் 127 மூன்றாம் வசனத்தில், பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசு. இந்த வார்த்தையின்படி நமது மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் வட்டம் இருதயபுரத்தில் 20/10/1955 சின்னசாமி சின்னம்மாள் இவர்களுக்கு மூத்த மகனாக பிறந்தார். இவருடன் 2 சகோதரிகள் அந்தோணி அம்மாள், சாந்தி மரி பிறந்தார்கள். விவிலியத்தில் நீதிமொழிகள் 1:7 ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். இந்த வார்த்தை நிறைவேற நமது தலைமையாசிரியர் கல்வி ஞானத்தை பெற அவர் கீழ் அருணாக்கி கொண்டு வரப்பட்டார். அங்கு 1 முதல் 8 வகுப்புகள் RCM தொடக்க பள்ளியில் பயின்றார். தொடர்ந்து திருவண்ணாமலை நகராட்சி ஆண்கள் உயர்நிலை பள்ளியில் 9 முதல் 11 வரை கல்வி பயின்றார். இப்பொழுது அப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு நகராட்சி ஆண்கள் மேல்நிலை பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து PUC படிப்பை திருவண்ணாமலை அரசு கலை மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில் பயின்றார். இளநில கல்வியை போலூர் அரசினர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் பயின்றார். பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பினை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றார். இந்த கல்வி உயர்வுக்கு காரணம் அவர் சிறு வயதிலேயே ஆண்டவரின் மீது கொண்டிருந்த அச்சம் என்பதனை வெளிப்படுத்துகிறது அல்லவா? காலங்கள் கடந்தன. நமது ஆண்டவரின் அருளால் விவிலியத்தில் நீதிமொழிகள் 10:7 வார்த்தையில் நேர்வையாளரை பற்றிய நினைவு ஆசி விளைவிக்கும். இந்த வார்த்தையின்படி நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு 29/4/1977 ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பவித்திரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள புனித சகாய அன்னை ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் பணி ஆணை நியமனத்தை பெற்று ஆசிரியராக பணியாற்றினார். பணியில் உயர் பதவி வருவதற்கு இறைவனின் அருள் அவசியம். விவிலியத்தில் நமது ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததினால் எகிப்து நாட்டுக்கே உயர் அதிகாரியாக மாற்றப்பட்டார். மோசே ஆண்டவரிடம் உண்மையாய் இருந்ததினால் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தக்கூடிய பெருந்தலைவனாக உயர்த்தப்பட்டார். தானியேல் ஆண்டவருடைய பார்வையில் பரிசுத்தவனாக காணப்பட்டதால் பாபிலோன் நாட்டிற்கே மகா பிரதானியாக உயர்த்தப்பட்டார். இவ்விதமாக நமது பேராசிரியரும் இறைவன் மீது வைத்திருந்த உறவின்பால் தொடர்ந்து அதே பள்ளியில் இளநிலை பட்டதாரி ஆசிரியராக 16/10/1986 ஆண்டு அன்று பணி உயர்வு பெற்றார். தொடர்ந்து அங்கு தன் பணியை ஆற்றினார். அதன் பிறகு அங்கிருந்து வேட்டவலம் புனித மரியன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளிக்கு
18/7/1995 பணி இடமாற்றம் பெற்றார். புனித மரியன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் இளநிலை பட்டதாரி தமிழ் ஆசிரியராகவும் உதவி தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றினார். அருள்தந்தை மரிய ஜோசப் அடிகளார் அவர்களின் ஆசியுடனும் திரு எஸ் டர்னஸ் தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் திரு எஸ் பெரியநாயகம், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முயற்சியுடனும் வேட்டவளம் புனித மரியன்னை உயர்நிலைப் பள்ளியானது 1/7/2003 அன்று புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு 3/6/2007 வரை உதவி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த எஸ் பெரியநாயகம் அவர்கள் 4/6/2007 அன்று புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று அருட்தந்தை புளோமின்ராஜ், அருட்தந்தை அமல்ராஜ், அருட்தந்தை மரிய ஜோசப், அருட்தந்தை ஜேம்ஸ் வின்சென், அருட்தந்தை அக்டோவியஸ் ஆகிய தாளாளர்கள் ஆசியுடன் கல்வி பணியை திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று பணியாற்றிய காலங்களில் பள்ளியின் ஆண்டு தேர்ச்சியில் சதவீதம் பின்வருமாறு: 2007-2008 பத்தாம் வகுப்பில் 88%, 12 வகுப்பில் 86% பெற்றுத் தந்தார். 2008-2009 பத்தாம் வகுப்பில் 86%, 12 வகுப்பில் 84% பெற்றுத் தந்தார். 2009-2010 பத்தாம் வகுப்பில் 95%, 12 வகுப்பில் 96% பெற்றுத் தந்தார். 2010-2011 பத்தாம் வகுப்பில் 96%, 12 வகுப்பில் 95% பெற்றுத் தந்தார். 2011-2012 பத்தாம் வகுப்பில் 76%, 12 வகுப்பில் 86% பெற்றுத் தந்தார். 2012-2013 பத்தாம் வகுப்பில் 87%, 12 வகுப்பில் 86% பெற்றுத் தந்தார். 2013-2014 பத்தாம் வகுப்பில் 100% விழுக்காடும், 12 வகுப்பில் 100% விழுக்காடும் பெற்றுத் தருவோம் என உறுதி பூண்டுள்ளார். கல்வி பணியில் மாவட்ட அளவில் அறிவியல் கண்காட்சியில் முதலிடம் பெற செய்தார். JRC விழிப்புணர்வு பேரணி நடத்தினார். கிராம பெற்றோர் ஆசிரியர் கழகம் தோற்றுவித்தார். விளையாட்டுத் துறையில் அனைத்து விளையாட்டுகளிலும் ஆண்டுதோறும் நடைபெறும் வட்ட, மாவட்ட, மாநில அளவிலான போட்டிகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வெல்ல ஊக்கமளித்தார். கல்வி, விளையாட்டு, கலை ஆகிய அனைத்திலும் மாணவர்களுக்கு ஊக்கமளித்து வெற்றி பெறவும் செய்தார். இவர் தன்னுடைய படிப்பின் காலத்திலும் சரி, பணியின் காலத்திலும் சரி உயர்ந்திருப்பதற்கு காரணம் இவர் நமது ஆண்டவர் மீது கொண்டுள்ள அளவற்ற விசுவாசமே என்பதை நமக்கு காட்டுகிறது. விவிலியத்தில் எபேசியர் 6:5 இறை வார்த்தையில் மேல் அதிகாரிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும், எபேசியர் 6:9 இறை வார்த்தையில் தனக்கு கீழ் உள்ள சக ஊழியர்களை நேர்மையாய் வழிநடத்த வேண்டும் என்றும் கூறுகிறபடியால் இவர் பணியின் காலத்தில் தனது மேல் அதிகாரிகளை தனது கீழ் உள்ள சக ஊழியர்களையும் மரியாதையுடனும் அன்புடனும் அவர்களுக்கு நடந்து கொண்டார் என்பது அவருடைய பணியின் நாட்கள் நமக்கு காட்டுகிறது. இவர் பிறந்த சிறு வயதினாலும் படித்த வாலிபனாலும் பணி செய்த நாளும் தங்கு தடையின்றி ஓடி முடிப்பதற்கு காரணம் தேவ விசுவாசமே மெய் ஞானத்தை கொடுக்கும் என்பது காட்டுகிறது. அவரால் தான் விவிலியத்தில் 1 Corinthians 1:30 நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள்,
கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். ஞானம், நீதி, பரிசுத்தம் இவற்றை ஆதாம் இழந்தான். இழந்ததை நமது தூய ஆண்டவரின் மைந்தன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மீட்டு தந்தார். யார் ஒருவர் அவரை ஏற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை உடையவர்கள். இதைத்தான் நமது தலைமை ஆசிரியரும் நமது ஆண்டவரிடம் முழுமையாக பெற்று தனது பணி காலத்தை பூரணமாய் செய்து முடித்தார். இனி அவர் உலக பணியில் ஓய்வு பெற்று நமது ஆண்டவர் விட்டு சென்ற உன்னதமான சுவிசேஷ பணியினை தொடர்ந்து செய்து திருப்பாடல்கள் 121 அதிகாரம் 8 வசனத்தின்படி கர்த்தர் அவர் போக்கிலும் அவர் வரத்திலும் இது முதற்கொன்று என்றென்றைக்கும் காப்பார் என தாளாளர் தந்தை, ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.